கதைகளை கேட்க வந்திருக்கும் என் இனிய சொந்தங்களுக்கு அன்பு வணக்கம் நான் உங்கள் யமுனா இன்று நம்ம விக்ரமாயுத்தன் கதையில ஐந்து பதுமைகள் வரைக்கும் பார்த்துருக்கோம் ஆறாவது பதுமை கூறக்கூடிய கதையை நம்ம இப்போ பார்க்க போகிறோம் ஆறாவது பதுமையினுடைய பெயர் சிங்கார மோகனவல்லி பதுமை இந்த கதை என்ன சொல்லுது அப்படின்னா இது எதை பற்றி அப்படின்னு கேட்டால் தெருகாலநாதர் அப்படின்ற ஒரு சுவாமியை பற்றி சொல்ல வருது இப்போ நம்ம விக்ரமத்தர் என்ன பண்ணுறாரு காடாறு மாதமாக கிளம்புறாரு நம்ம ஏற்கனவே பார்த்துருக்கோம் நாடாறு மாதம் காடாறு மாதம்னு அந்த காடாறு மாதமாக அந்த கதையில் அவர் போய்கிட்டு இருக்கும் பொழுது என்ன ஆகுதுன்னா ஒரு தடாகம் ஒரு என்ன ஊர்னால் பத்மாலயம் அப்படின்னு ஒரு ஊருக்கு வராரு வந்து அந்த ஊரில் ஒரு குளம் குளத்துல வந்து தண்ணி அப்படியே நல்ல தெளிவான தண்ணியாக இருக்கும் அதை பார்த்துக்கிட்டே அமைதியாக இருக்குன்னு சொல்லிட்டு உட்காந்துருக்காரு உட்காரும் பொழுது அவரை மாதிரியே இன்னும் நிறைய பேர் அந்த பக்கமாக யாத்திரை போகிறாங்க எல்லாம் வந்து உட்காந்துக்கிறாங்க உட்காந்தவங்க ஒவ்வொருத்தரும் ஒவ்வொன்றும் பேசுகிறாங்க என்ன சொல்கிறாங்கன்னா ஒருத்தன் சொல்கிறான் இந்த புனித யாத்திரைக்கு நம்ம வர்றதுக்கு நமக்கு நிறைய புண்ணியம் பண்ணியிருக்கணும் இந்த மாதிரிலாம் நமக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்கிறோம் அப்போ இன்னொருத்தன் சொல்கிறான் இது உடம்பெல்லாம் ஒத்துழைக்கவே மாட்டேங்குதியா அப்படின்னு கேட்குறான் இன்னொருத்தன் சொல்கிறான் அதெல்லாம் கரெக்டு தான் உடம்பு வந்து முக்கியம் இந்த உடம்பு ம அதாவது மனைவி மக்கள் சொத்து பத்து இதெல்லாம் வந்து எப்போ வேணாலும் போனாலும் திரும்ப சம்பாதிச்சுக்கலாம் ஆனால் அந்த உடல் இருக்குது பார்த்திங்களா உடல் போனால் திரும்ப வராது அதனால இந்த உடலை பாதுகாக்கணும் அதுக்காக நம்ம என்ன பண்ணணும் என்றைக்குமே நம்ம உடலுக்கு முக்கியத்துவம் இந்த ஆன்மாக்கு முக்கியத்துவம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் இப்படி சொல்லிட்டு இருக்கும் பொழுது அப்படே இதை விட்டுறணுங்கிறியா நம்ம கா இந்த மாதிரி பாத யாத்திரைலாம் போகக்கூடாதா அப்படின்லாம் கேட்டுட்டு இருக்கும் பொழுது பக்கத்திலே நம்ம விக்கிரமாதத்தை உட்கார்ந்துட்டு இருந்தார்லையே அவர் சொல்கிறாரு ஏன்ப்பா அந்த மாதிரிலாம் நினைக்கிறீங்க என்றைக்குமே நம்ம நல்லதே தான் நினைக்கணும் நம்மளால் முடியும் அப்படின்னு நினச்சி நம்ம எந்த ஒரு காரியத்தையும் செய்தோம்னா நம்மளால் முடியும் ஏன் இந்த மாதிரி மனசில் வந்து ஒரு இதே கொண்டு வரக்கூடாது முடியாதுன்ற எண்ணமே இருக்கக்கூடாது நீங்கள் உங்களுக்கு நீங்கள் இப்படி சொல்கிறீங்களே நம்ம எங்களால் வந்து எங்களுக்கு யார் நாங்கள் போகிற வழியில் எந்த ஒரு மகானுபாவரையும் நாங்கள் இன்னும் வரைக்கும் பார்க்கவே இல்லை அதாவது ஒரு நல்ல மனிதரை நாங்கள் பார்க்கவே இல்லையே இது வரைக்கும் இந்த மாதிரி அருள் புரிகிற மாதிரி ஒரு ஆளை பார்க்கல அப்படித்தானே ஒன்றுமே பிரச்சனை இல்லை மலை இருந்து திரிகாலநாதர் அப்படின்னு ஒரு யோகி ஒருத்தர் இருக்காரு அவரை போய் நம்ம பார்த்துட்டு வந்துடலாம் அப்படின்னு சொன்னோன்னா யார் யாரெல்லாம் வரீங்களோ வாங்கணும் அப்ப எல்லாரும் சொல்றாங்க நீங்க இவ்வளோ தூரம் பொழுது உங்களோட நாங்கள் வர மாட்டோமா கட்டாயம் நாங்கள் வரோம் அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் போறாங்க போற வழியில் என்ன பண்றாங்க பாதி மூணு மைல் கூட நடந்துருக்க மாட்டாங்க பாதி பேருக்கு நடக்க முடியல அப்படிங்கிறாங்க இன்னும் என்ன வந்துருச்சா மலைன்னு இன்னும் இங்கே தான் பக்கத்தில்ன்றீங்க வந்து இன்னும் வரலையே எப்பா பாதி கால்வாசி தூரம் கூட வரலப்பா இன்னும் எட்டு மைல் தூரம் போயாகணும் வாங்க சிரமமே பார்க்கக்கூடாது வாங்க வாங்கன்னு அவங்களெல்லாம் உற்சாகப்படுத்தி தள்ளிக்கிட்டே போற வீரர்களை கூட்டிகிட்டு போகிற மாதிரி கூப்பிட்டு போகிறாரு இருக்கும் பொழுது என்ன என்னாகுது மலை வந்துடுது மலை வந்தோன்னே அந்த மலை வாசலில் வந்து ஒரு பெரிய பாம்பு அந்த பாம்பு வந்து அந்த மலை மேலே ஏற விடாமல் ஒரு க கீப்பர் மாதிரி இருக்குது இவங்க எல்லாம் போனவங்க எல்லாம் அந்த மா பாம்பை உடனே பயந்துகிட்டு என்ன பண்றாங்க ஓ ஓடிய போடுறாங்க ஆனாலும் நம்ம விக்ரமா தான் வீரராச்சே இவர் நேரா போறாரு அந்த பாம்பு அவரை சுருட்டு அவரை அவரை ஃபுல்லா மலைப்பாம்புன்றனால அவரை ஃபுல்லாக சுற்றிக்கிட்டு அவரை வந்து கொத்து கடிக்க பார்க்குது ஆனால் அவர் அதையும் இழுத்துட்டு அதனுடைய விஷத்தையும் விஷமும் வந்துடுச்சு உடம்பு மேலே ஏறிடுச்சு அதோட விடாமுயற்சியோட மலை மேலே இருக்கிற அந்த தெரிகாலநாதரை போய் பார்க்குறாரு அந்த அவர் இப்போ அந்த சன்னதிக்கிட்ட போனோடனையே அவருடைய நல்ல ஆறா நல்ல ஒரு வைப்ரேஷன் என்ன ஆகுதுன்னா இவருடைய விஷமெல்லாம் முறிஞ்சு போய்டுது பாம்பு அவரை விட்டு நீங்கி போயிடுது போனோடனே இவர் என்ன பண்ணுறாரு அந்த பாம்பை வந்து சொல்கிறார் இந்த மாதிரின்னு இவர் கூட்டிகிட்டு போயிட்டு பாம்புகிட்டே சொல்கிறார் நீ போய்டினோன்னா அது ஓடி போயிடுது அந்த பாம்பும் ஓடி போயிடுது இந்த திரிகாலநாதர் வந்து யார் பண்ணின்னு எதுக்காக இவ்வளோ கஷ்டப்பட்டு என்னை பார்க்க வந்த அப்படின்னே அப்போ தான் அவர் சொல்கிறாரு இல்லை நாங்கள் எல்லோரும் ஒன்றா சேர்ந்து வந்தோம் பாதி பேர் ஓடிட்டாங்க ஆனால் என்னையை பொறுத்த வரைக்கும் என்னைக்குமே நம்ம நான் எடுத்த காரியத்துலேருந்து பின்வாங்கவே கூடாது அது அதனால் நம்ம உடல் வந்து நம்ம போனாலும் பரவாயில்ல நம்ம கட்டாயம் செஞ்சே ஆகணும் அப்படிங்கிறது தான் என்னுடைய நினப்பு அப்படின்னோன்னே அந்த வார்த்தைகளில் மயங்கி போய் அந்த திருகாலநாதர் என்ன பண்ணுறாரு ஒரு சுண்ணாம்பு துண்டு தராரு ஒரு மந்திர கோல் ஒன்று தராரு ஒரு துணி கொஞ்சம் கொடுத்தாரு இதில் என்ன சொல்கிறாருன்னா அந்த சுண்ணாம்பு துண்டை வச்சு நீ எத்தனை கோடு இழுக்கிறியோ அது ஒரு கோடு இழுத்தா ஒரு காதை தூரம் ரெண்டு கோடுனா ரெண்டு காதை தூரம் இப்போ ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகணுன்னா பத்து மைல் இருக்குன்னா பத்து கோடி இழுத்தினா நீ கண்ணை முடிக்க அந்த கோடு முடிக்கிறதுக்குள்ளேயே நீ எங்கே போயிடலாம் அந்த இடத்த போய் அரை அடைஞ்சிடலாம் அப்படி அப்படின்னு சொல்றாரு அப்புறம் அந்த மந்திரக்கோள் எதுக்கு தெரியுமா அந்த மந்திரக்கோளை வச்சுக்கிட்டு யாரா இறந்து போனாங்கன்னா அவங்க மேலே இப்படி வச்சினாலே உடம்ப முடியாதவங்க மேலே வச்சாலே வலது கையில் வச்சுட்டு அதை வச்சு தடவினாலே அவன் உயிர் பெற்று இருந்துருவான் அதே மாதிரியே இந்த துணி இருக்கு பாரு நீ வேண்டியதெல்லாம் தரும் அப்படின்னு சொன்னோன்னா அதையெல்லாம் வாங்கிட்டு சந்தோஷமாக அவரை வணங்கிட்டு அங்கேருந்து அவன் கிளம்பி கீழே இறங்கி வரான் வந்துட்டு அந்த நாட்டை தாண்டி போகிறான் போகும்போது பார்த்திங்கன்னா ஒரு இடத்துல போனோன்னா திடுக்கிட்டு போயிடுறாரு நம்ம விக்ரமாய்த்தார் என்னன்னு பார்த்தா அங்கே ஒரு ஒரு ஆள் ஒரு ராஜகுமாரன் அருமையாக இருந்தான் அழகாக இருந்தான் அந்த ராஜகுமாரன் வந்து தீ குளிக்க போகிறான் திரு ராஜகுமார் உடனே இவர் ஓடி போய் தடுக்கிறார் தடுத்துட்டு என்னப்பா நீ இப்படி பண்ணலாமா நீ பார்த்தா உன ராஜ பையன் மாதிரி இருக்கா நீ இப்படித்தான் பண்ணலாமா அப்படின்னு கேட்டோன்னே வேற வழியே இல்லை எங்கள் அப்பா அம்மாவெல்லாம் கொண்டுட்டு என்னையும் வந்து கொல்ல பார்க்குறாங்க நான் என்ன பண்ணுறேனே தெரியல அப்படின்னு சொன்னோன்னே தன்னுடைய கையில் இருந்துச்சு இல்லையா அந்த மந்திரக்கோல் இருந்துச்சு அதை எடுத்து கையில் கொடுத்து உன்னுடைய எதிரிகள்லாம் அழிவாங்க இதை வச்சு நீ பண்ணனா உன்னுடைய எதிரிகள்லாம் அழிஞ்சிடுவாங்க நீ வந்து தைரியமாக சீக்கிரமா போயிட்டு வா அப்படின்னு சொல்லி கொடுத்தாராம் உடனே அவனும் அவரை வணங்கிட்டு உங்களுடைய இந்த மாதிரி ஏன்னா தனக்கு கிடைத்த பொருளை யாருமே வந்து என்ன பண்ண மாட்டாங்க அடுத்தவங்களுக்கு தரதுக்கு யோசிப்பாங்க அது ஒரு ராஜாக்கள்லாம் ஆனா தன் நான் தான் நல்லா இருந்தாலும் அவனும் நல்லா இருக்கணும்னு நினைச்சு அவனுக்கு கொடுத்தாரு இல்லையா நம்ம விக்ரமாயத்த அதனால அவன் ரொம்ப வணங்கிட்டு அவரை பாராட்டிட்டு தன்னுடைய நாட்டுக்கு போயிட்டு தன்னுடைய நாட்டுல அவன் ஆள ஆரம்பிச்சுட்டானான் இப்படி இருக்கும் பொழுது இந்த மாதிரி கதையை சொல்லி இவர் இதை முடிச்சிட்டு இந்த ரெண்டு பொருள்களோட தன்னுடைய உஜ்ஜனி நகரத்துக்கு திரும்பி வந்துட்டுருக்காரு அப்படின்னு இந்த ஆறாவது புதுமையான சிங்கார மோகனவள்ளி பதுமை நம்ம போஜராஜன்ட்ட சொல்லுது சொல்லிட்டு என்ன சொல்லுது போஜராஜரே நீங்கள் உங்களுக்கு இந்த மாதிரி எங்களுடைய ராஜா மாதிரி தானமாக கொடுக்கக்கூடிய அந்த எண்ணங்கள்லாம் உங்கள்கிட்ட இருந்துச்சுன்னா என்னை தாண்டி நீங்கள் ஏழாவது பதுமைக்கு போங்க அப்படின்னு சொல்லுது இதை கேட்டோடனே அதுக்குள்ளே சாயங்கால நேரம் ஆனதுனால போஜராஜர் தன்னுடைய இருப்பிடத்துக்கு போயிடுறார் மறுநாள் வரலாம் அப்படின்னு சொல்லிட்டு இருப்பிடத்துக்கு போய்டுறாரு அப்படின்னு அளவில் இந்த கதை முடியுது ஏழாவது பதுமை என்ன சொல்லியிருக்கும் கதை இதை நம்ம அடுத்த எபிசோடில் பார்க்கலாம் இனிய கதைகளை வாசிப்போம் வாசிக்கும் திறனை வளர்ப்போம் என்றும் உங்களுடன் ஏமுன